கேட்குறியா சார்? எல்லாருக்கும் வணக்கம், நான் கலையரசன் பேசுகிறேன். கபாலி, ரஜினி சார் படம், இந்தியன் சூப்பர் ஸ்டார், அந்த படத்தில் வந்து நம்ம ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கன்றதே வந்து எப்படி வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஒரு ட்ரீம் கம் ட்ரூ, ஒரு ரொம்ப நாள் கனவுனே சொல்லலாம். ஆனால் வந்து நடிக்கிறேன்ற ஆசை எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா கேட்டிங்கன்னா அது நடக்காதுன்ற ஒரு விஷயந்தான். நான் அது வந்து நடந்துச்சு, ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு தடவை நேர்லையாவது பார்த்துணுன்ற ஒரு இதில் முடிவில் தான் நான் சினிமாவே முயற்சி பண்ண ஆரம்பித்தேன். பல இடங்களில் ட்ரை பண்ணியிருக்கோம், அவர் பார்க்குறதுக்கு எங்கெங்கேயோ போயிருக்கோம், ஷூட்டிங் போயிருக்கோம், வீட்டாண்டெலாம் போய் சுற்றிலாம் பார்ப்போம். நான் ஒரு தடவை வெளில ரொம்ப பார்த்துருந்தேன், ஆனால் எங்கேயுமே பார்க்க முடியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தன மூலியமாக அவர் கூட நடிகரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ரொம்ப பயங்கரமான விஷயம், அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கு வந்து நான் ரஞ்சித்தனனுக்கு தான் பெரிய 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 நன்றி சொல்லணும். கடைசி மூச்சிருக்கு இந்த விஷயத்தை மறக்கவே முடியாது. ரஞ்சித்தனை வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் சாதாரணமாக தான் சொன்னார். பட் ஆனால் நான் பயங்கரமாக எக்ஸைட் ஆகி ஆஃபீஸில் குதித்து பயங்கரமாக ஒரு இது பண்ணேன். ஏன்னா அப்போ வந்து நான் நடிக்கிறேன் இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் கண்டிப்பாக ரஜினி சார் பண்ணார்னா, சாரி ரஞ்சித் சார் ஷூ பண்ணார்னா டெஃபினட்டாக ஷூட்டிங்கில் போய் நான் வேடிக்கையாவது பார்க்கலான்ற ஒரு தைரியம் எனக்கு இருந்தது. ஸோ அதனால் எப்படியோ நம்ம தலைவரை நேரில் பார்க்க போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட், அதே மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அண்ணன் நம்ம ரஞ்சித்தனை வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறாருன்றது அதை விட ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். மெட்ராஸ்க்கு அப்புறம் கபாலியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். மெட்ராஸ் வந்து ஒரு சீரீஸாக ஒரு நார்த் மெட்ராஸ் பையன், தலைவனுக்கு வந்து உண்மையாக இருக்கிற ஒரு தொண்டை, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மலேசியன் ப்ரொஃபஸர் மாதிரி, ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படி மெட்ராஸ்க்கு நாங்கள் வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணோம், அதே மாதிரி கபாலிக்கும் வந்து ஒர்க் ஷாப் பண்ணோம். ஏன்னா மலேசியன் அவங்க பேசுகிற ஸ்லாங்கு, அந்த பாடி லாங்குவேஜ், சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்கணும், அது வந்து என்னென்னு நம்ம புரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய அஸ்டன்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் படித்து அதுக்கப்புறம் படங்கள் பார்த்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி. ஏன்னா இப்படி ஒரு படத்தில் வந்து நான் ஒரு சின்ன பங்கு இருக்கிறேன்னு வந்து என்னை வந்து எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா சினிமாவில் பல பேரோட கனவு வந்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறது தான். ஸோ அது எனக்கு இவ்வளோ சீக்கிரமாக நான் உள்ளே வந்து ஒரு அஞ்சாறு படங்கள் முடித்த ஒரு மாதிரி ஒரு வளரும் கலைஞருக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதுக்கு வந்து நான் ரஞ்சித்தனுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இல்லை ரஜினி சார் கூட வந்து எனக்கு ஒரு 30 நாள் காம்பினேஷன் இருந்தது. ஒரு ப்ரொஃபஸராக இருக்கும்போது நான் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஸ்கூலில் இருப்பேன், அங்கே ரஜினி சார் ஸ்கூலில் விசிட் பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சில காம்பினேஷன் சீன்ஸ்லாம் இருக்குது. ரஜினி சார் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் இருக்குது. அவர் கூட ஒரு 10-15 நாள் ஷூட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம ஸ்க்ரீனில் இன்ச்சிஞ்சாக பார்த்து ரசித்த ஒரு நபரோட பக்கத்தில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நடித்தது ரொம்ப ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. சூப்பர், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. சூப்பர் சாரோட பழகம், அவர் எந்த மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தார்? இல்லை அது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக பதில். நான் சொல்லியிருக்காங்க, நான் அவரை பற்றி கேள்வியும் பட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் நேரில் பார்க்குறதுன்றது ஒரு ரொம்ப சந்தோஷம், ஒரு அரிய வாய்ப்பு தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ஏன்னா இனிஷியலாக நம்ம நடிக்க போகிறோம், சூப்பர் ஸ்டாரோட நடிக்க போகிறோம் போது பயங்கரமான பயம் இருந்தது, தலைவரோட நடிக்க போகிறோன்னு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அது ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டார். அவர் பாட்டு வந்து சாதாரணமாக இருந்துட்டு நம்ம அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னா சார் வந்து நம்மகிட்ட ஒரு 2-3 கேள்வி கேட்பார். அவ்வளோ நம்மளை வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிட்டு ஈக்குவலாக எல்லோரையும் ஒரே மாதிரி பார்த்து ஒரே மாதிரி பேசிட்டு ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக டவுன் டு அர்த்தா அங்கே உட்காந்து அதே மாதிரி ஆக்டிங் வைஸாகவும் சரி நம்ம 2-3 டேக் எக்ஸ்ட்ரா போனாலும் சார் டென்ஷனாக மாட்டார். வந்து சாதாரணமாக வந்துட்டு நம்ம நல்லா பண்ணுங்கள் சூப்பர் சூப்பர் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை ஒன் மோர் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஸோ நம்மளை சப்போர்ட் பண்ணி ஒரு மாதிரி நம்மளை இந்த மாதிரி அப்கமிங்கில் இருக்க ஒருத்தங்களை இந்த மாதிரி ஒரு நம்ம நிறைய தவறுகள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக்டிங்கில் எல்லாத்துலேயுமே. அந்த மாதிரி நம்ம பண்ணால் கூட அது வந்து அது பொறுத்து போய் ரொம்ப சாதாரணமாக நம்மளை தட்டி கொடுத்து 2-3 டேக்கு போனாலும் பொறுமையாக இது பண்ணி அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நான் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் நிறைய விஷயம் சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு லேர்னிங்காக இருந்தது. தலைவரோட நடித்ததே ஒரு மிகப்பெரிய வரம், அது வந்து ரஞ்சித்தனனுக்கு பெரிய நன்றி தான். தேங்க்யூ ஸோ மச், மகிழ்ச்சி.